கபூர் உள்ள பள்ளியில் தொழக்கூடாது தொழக்கூடாது என்று சொல்கிறீங்களே, இப்போ ரசுல்லாவுடைய மஸ்ஜித் நபவியில் நபிகளாருடைய பள்ளியில் அந்த பள்ளியில் தானே கபூர் இருக்குது, அங்கே மட்டும் ஏன் போய் தொழுகுறீங்க என்று நிறைய தௌஹீத்வாதிகளை பார்த்து சில மக்கள் கேட்கிறார்கள். அது வந்து ஒரு விசாலமான ஒரு சப்ஜெக்ட், விசாலமான ஒரு விஷயம். இதை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். முழு பூமியும் எனக்கு தொழுமிடமாக ஆக்கப்பட்டுள்ளது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இரண்டு இடங்களை தவிர, ஒன்று அடக்கஸ்தலம், மற்றொன்று ஹம்மாம், அதாவது பாத்ரூம். இந்த இரண்டு இடங்களில் தொழக்கூடாது. திருமீதியில் ஹதீஸ் இருக்குது, இன்னும் ஏனைய கிரந்தங்கள்லையும் இருக்குது. அப்படி இருக்கும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மஸ்ஜித் நபியை வந்து அவர்களே தான் கட்டினார்கள். அப்போது ஒவ்வொரு சஹாபாக்களும் ஒவ்வொரு இடம் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நபிகளாருடைய அந்த ஒட்டகம் வந்து போய் ஒரு இடத்துல நிற்கிது. அந்த இடம் யாருக்கு சொந்தமானது என்றால், சஹல் சுஹைல் என்று இரண்டு அனாதைகளுக்கு சொந்தமான ஒரு இடம், அபு அய்யூப் அல் அன்சாரி அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு உரிய ஒரு இடம். அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, மஸ்ஜித் கட்டலான்னு சொல்லி முடிவெடுத்து அவர்களுக்கு ஒரு காசு கொடுக்குறாங்க. அப்போயே அந்த குடும்பம் வந்து மறுக்குது, இருந்தாலும் காசு கொடுத்து அந்த இடத்த வாங்குறாங்க. அதன் பிறகு இந்த இடத்துல வந்து கபர்கள் இருந்தனவா, புதைக்கப்பட்டுள்ளனவா என்று கேட்குறாங்க. அப்போது சிலர் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க, சிலர் இல்லை என்றும் சொல்கிறாங்க. அதனால் வந்து அந்த இடத்தை முழுவதுமாக சுத்தம் செய்துவிட்டு அங்கே கிடைக்கக்கூடிய அந்த சொச்சங்கள் எல்லாத்தையும் வந்து வேறு இடத்துல புதைக்கிறாங்க. போய் அந்த இடத்த முழுவதுமாக சுத்தம் செய்கிறாங்க. நபிகளாரும் சஹாபாக்களும் முழுவதுமாக சுத்தம் செய்கிறார்கள். வேறு இடத்துல போய் அங்கே கிடைத்த விஷயங்களை அடக்கம் செய்கிறார்கள். அப்படி இருக்கிற சமயத்தில் நபிகளார் மறந்துவிட்டவுடன் நபிகளாருக்கு, அதாவது நபிகளுக்குன்னு உள்ள பிரத்யேகமான ஒரு சட்டம் என்னென்னா, எங்கே அவங்க மரணிக்கிறாங்களோ அதே இடத்துல தான் அவங்க புதைக்கப்பட வேண்டும். இது ஒரு ஹதீஸாக இருக்குது எல்லா நபிமார்களுக்கும். அப்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் இறக்குறாங்க, அங்கேயே புதைக்கப்படுறாங்க. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்க இறந்து விட்ட பிறகு அவங்களும் ரசூலுல்லா பக்கத்தில் புதைக்கப்படுறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அவங்களுடைய வீட்டில். பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் அவங்களும் இறந்து விட்ட பின் பர்மிஷன் கேட்டு அனுப்புகிறாங்க, ரசூலுல்லா பக்கத்துலேயே நானும் புதைக்கப்படணும்னு ஆசைப்பட்றேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கிட்டே கேளுங்கன்னு அவங்களும் அனுமதி கொடுத்து விடுகிறார்கள். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு வீட்டிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் புதைக்கப்பட்டு விடுகிறார்கள். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த வீட்டை விட்டு போயிடுறாங்க. இப்போது தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் இஸ்லாம் பரவி வருகிறது. அதனால் விஸ்தீர்ணப்படுத்த வேண்டிய, பள்ளிவாசலை பெருசுபடுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. அப்போ கூட என்ன செய்கிறாங்க, இந்த கிழக்கு பக்கம்தான் பார்த்தீங்கன்னா ரசூல்லா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அபூபக்கர் அவங்களுடைய கபர் இருக்குது. அதனால் கிழக்கு பக்கத்தை அப்படியே விட்டு மேற்கு பக்கமாக விஸ்தீர்ணப்படுத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதன் பிறகு வேறு ஆட்சியாளர்கள் வந்தாங்க. வேறு ஆட்சியாளர் வந்த பிறகும் முன்பு இருந்தது போல மேற்கு பக்கமும் வடக்கு பக்கமும் தான் விஸ்தீர்ணப்படுத்திட்டு போகிறாங்க. இந்த இடத்த விட்டுறாங்க கிழக்கு பகுதியில், ஏனென்றால் கபர் இருக்கிறது. கிழக்கு பக்கம் விஸ்தீர்ணப்படுத்த அந்த கபரையும் மஸ்ஜித் நபி உள்ளே கொண்டு வரணும். அதனால் ரொம்ப உஷாராக இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஹிஜ்ரி 76 வரை இப்படியே போய் கொண்டு இருந்தது, என்ற ஒரு மாற்றமும் இல்லை. ஹிஜ்ரி 76 வலீத் இப்னு அப்துல் மலிக் என்பவர் வந்து ஆட்சிக்கு வர்றார். இவர் 10 ஆட்சி செய்கிறார், 86 வரை ஆட்சி செய்கிறார், ஹிஜ்ரி 86 வரை. அப்போது ஆட்சி பரவியது. அப்போது இவர் என்ன செய்கிறார்னா, கிழக்கு பக்கம் உள்ள பள்ளிவாசலை கிழக்கு பக்கமும் சேர்த்து விஸ்தீர்ணப்படுத்தணும்னு இவர் நினைக்கிறாருனா, கிழக்கு பக்கம் வந்து கபர்கள் இருக்குது, ரசூல்லா அபூபக்கர் உமர் கபர் இருக்குது. அப்போது பல உலமாக்கள் வன்மையாக கண்டிக்கிறாங்க, இப்படி செய்யக்கூடாது, இது ஒரு பிழை, இது தவறு என்று. அப்போது வந்து இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா அவங்க கூட கடுமையாக கண்டிக்கிறாங்க. ஆனால் அவர் அதை கேட்கவில்லை. அவர் என்ன செய்கிறாரு, கிழக்கு மேற்கு என்று விஸ்தீர்ணப்படுத்தி கொண்டே போகிறார். இது பிழையானது, வரலாற்று ஆசிரியர்களும் சொல்கிறாங்க. சிலர் என்ன சொல்கிறாங்க, அவர் நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்சுருக்காரு, விஸ்தீர்ணப்படுத்தணுன்ற நிர்பந்தத்தின் அடிப்படையில் செஞ்சுருக்காருன்றாங்க. என்னவோ ஏதோ, அது ஒரு பிழை தான். இந்த தவறை வச்சு ஆதாரமாகலாம் காட்ட முடியாது யாரும். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முன்மாதிரியாக இருந்து அவங்க தான் அந்த பள்ளியை கட்டினாங்க. இதை வைத்து கொண்டு நாங்களும் அவுலியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இது கட்டியிருக்கோம், தர்கா இது பள்ளியாசல் கட்டியிருக்கிறோம், மஸ்ஜித் நபியில் மட்டும் நீங்கள் போய் தொழுகிறீங்கன்னு அப்படின்னு ஆதாரம் காட்ட முடியாது. ஏனென்றால் நபிகளார் நமக்கு வழிமுறையை சொல்லி கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். மேலும் விருப்பத்துடன் செயல் என்பதும் சில உலமாக்கள் சொல்கிறார்கள், நிர்பந்தம்தான் என்று. மேலும் கிப்லாவை நோக்கியும் கபர்கள் இருந்தாலும் தொழக்கூடாது, நேரடியான ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே ஒருவர் செய்த பிழையால் அதை வைத்து ஆதாரமாக நாம் காட்டக்கூடாது. ஏனென்றால் அவருடைய வழிமுறை வந்து என்னவாக இருக்குதுங்க, உமர் காலத்திலையும் சரி, அபூபக்கர் காலத்திலையும் சரி, அலி காலத்திலும் சரி, வேறு பல சஹாபாக்கள் இந்த காலத்திலையும் சரி, கிழக்கு பக்கம் விஸ்தீர்ணப்படுத்தப்படவில்லை, கபரை உள்ளே கொண்டு வரல. ஆனால் இன்று அளவும் பள்ளிக்குள்ளே தான் இந்த கபர் இருக்குது, இது பிழையாக இருக்கிறது, இதை ஆதாரமாக கொண்டு அப்படியெல்லாம் சொல்லுவது தவறானது. பெரும்பாலான காரணம் என்னென்னா, தௌஹீத்வாதிகள் வந்து தனியாக பள்ளி எழுப்பிட்டு போகிறாங்க. உடனே சுன்னத் ஜமாத்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, இவங்க ஊரை பிரிக்கிறாங்க, ஊரை உடைக்கிறாங்க, ஒற்றுமையாக அந்த சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெரும்பாலான பேர் தனி பள்ளி கட்டிட்டு போவதற்கான காரணம் என்னென்னா, பெரும்பாலான பள்ளிகள் சவுத் சைடில் கபூரை சுற்றி தான் இருக்கிறது.
அதனால் மேலும் இது மட்டும் காரணமல்ல, விதத்தான செயல்களையும் நம்ம ஈடுபடக்கூடாது என்பதற்காக தனியே பள்ளி கட்டிட்டு போகிறாங்க. அதனால் இந்த மஸ்ஜித் நபியை வைத்து ஆதாரம் காட்டுவது ரொம்ப அடிப்படை பிழையான ஒரு விஷயம். ஏனென்றால் அது வந்து ஒருத்தவர் செய்த பிழையினால் ஏற்பட்டது பட்டது. அல்லாஹு ஆலம்.